வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூழ் ஊற்றுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு கூழ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை மூட்டிக்கின்னு நல்லா ஒரு பெரிய குண்டானில் நம்ம ஒரு அந்த குண்டானுக்கு ஒரு அரை இது நம்ம தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நொய்யை எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் அலசி நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அலசி வச்சுருக்க நொய்ய அரிசியை நல்லா தண்ணி மலமளமளம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பச்சரிசி நொய்யை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அதிலே நல்லா கழுவி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஸோ இந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 நிமிஷம் நல்லா அந்த பச்சரிசி நொய் வந்து நல்லா வேகணும், நல்லா வேக விடட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கெவுர் மாவு வாங்கி நல்லா அரைச்சி அதையும் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ பச்சரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நொய்யரிசி அதான் பச்சரிசி நொய்யரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கெவுர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணியில். ஸோ அதை கூட சேர்த்துக்கிட்டு நல்லா துடுப்பு இல்லை ஜல்லிக்கரண்டியால் நல்லா கிளறி விடணும். ஸோ நல்லா கிளறி விடணும். இல்லை சில சமயம் அடிப்பிடிச்சிக்க ரொம்ப தீ வேணாம். நம்ம அந்த தண்ணி காய வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அந்த நொய்யரிசி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தீ வச்சுட்டா போதும். நொய்யரிசி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கெவுர் மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் தீயை நம்ம கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா அடிப்பிடிக்கும். ஸோ நல்லா சேர்த்த பிறகு நல்லா பார்த்திங்கன்னா தொழுவி விட்டிங்கன்னா தொழுவி விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம இது பண்ணிங்கனாலே வெந்துடும் நல்லா கெவுர் மாவு சேர்த்த உடனே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விடணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி கீழே இருக்கும், அதெல்லாம் நம்ம துடுப்பு இல்லை ஜல்லிக்கண்டையில் வச்சு நல்லா நம்ம தொழை விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர நல்லா வேகும். நல்லா கிளறி விடணும். நல்லா ஜல்லிக்கரண்டி இல்லை துடுப்பில் வச்சு நல்லா இதை மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே நம்ம இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுக்கும் நம்ம கூழ் ஊற்றுவோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அது உங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நல்லா தொழை விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா அந்த பபுள் வருது பாருங்கள், நல்லா வேகும்போதே அந்த பபுள் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தீயுமே நல்லா குறைச்சிக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடிபிடிச்சிக்கும். ஸோ நல்லா தொழை ஊட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நெருப்பு வந்து எடுத்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம தீ எதுவும் போட வேணாம், அந்த தீயிலேயே நல்லா குமிங்கி நல்லா வெந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்தவுடனே கூழ் ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த கோயிலுக்கு நீங்கள் கூழ் ஊற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.